Hi friends, welcome to Roja's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை சப்பாத்தி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை, அப்புறம் ரெண்டு சப்பாத்தி, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து, இப்போ நான் நல்லா கலந்து எடுத்தேன். உங்களுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கி கொஞ்சோண்டு பொடியை நறுக்கினேன். இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்தால நான் வந்து இதுக்கு ஒரு கல் காய வச்சுருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா இதில் வந்து லைட்டாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் முட்டை கலவை, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு ஷேப்பாக இது பண்ணணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு இந்த சப்பாத்தி சைஸுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி இதில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. ஓரத்துலலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இதை வேக வச்சிடலாம். தீயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். எல்லாம் கரிஞ்சிரும் அதுக்காக தான். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இது ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்குன்னா ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் அடுத்தால ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டை கலவையை லைட்டாக சுற்றி ஊற்றணும். ஊற்றிட்டு சப்பாத்தியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து ஒட்டிக்கும். அதுக்காக லைட்டாக ஓரத்தில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இந்த இதுக்கு வந்து கூட்டு வேண்டாம், சும்மா இப்படியே சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.